श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताकिदकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदारवे अस्तु गुरुपरम्परायै नमः வைஷ்வானரவித்யை பற்றி நாலாம் நடி பார்த்தோம். அதாவது அவபமன்யவர் முதலானவாள் உத்தாலகரோடு சேர்ந்துட்டு கேகய ராஜன் அஸ்வபதின்னு அவர்கிட்ட போய் இவா கேட்குறா. அவரோ இவெல்லாம் வந்திருக்கா ரிஷிகள்லாம் வந்திருக்கான்னு சமாளிக்க பார்க்குற. பணம் எல்லாம் எங்களுக்கு இருக்கு, நீ வைஷ்வான வித்தியை அனுசந்தானம் நின்றிருக்கிற உபாசிக்கிறார், அந்த வித்தியை எங்களுக்கு உபதேசிச்சுங்கோ அப்படின்னு பிரார்த்திக்கிறார். ஆறு பேர் உடனே அவர் என்ன பண்ணுறார், கேள்வி கேட்க ஆரம்பிச்சுடுறார். நீர் வந்து எதை உபாசிக்கிறார் அப்படின்னுட்டு, நான் சொர்க்கலோகத்தையே நான் வைஷ்வான ஆத்மாவாக உபாசிக்கிறேன். இந்த மாதிரி வரிசையாக சொல்லிட்டு வரா. ஒருத்தர் வந்து தலைய சொர்க்கலோகம் தலை, இன்னொருத்தர் ஆகாசம், இது வரிசையாக வருது. வாயு ஆதித்யன், வாயு ஆகாசம், அது மாதிரி வஸ்தி நேரெல்லாம் வெளியேற்றுறது, கடைசியில பகுதி இப்படி சொல்லி கிரமமாக சொல்றது. அது இதுல இந்த வைஷ்வான ஆத்மான் சப்த சொல்றமொழியோ, இந்த சப்தத்துல விஷயம் விசாரம் பண்றது இல்லை. என்ன விசாரம் அப்படின்னாக்கா, இந்த வைஷ்வான சப்தத்தினால சொல்லப்படுபவன் யார் அப்படின்னு சந்தேகம் பண்றது. பொதுவா மீதி அதிகரணங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கோ, போன அதிகரணத்துல அதிர்ஷ்டத்வாதி குணக்கன் யார், அல்லது அக்ஷர சப்தத்தினால சொல்லப்படுபவன் யார், அதே மாதிரி அதுக்கு முன்னாடி அந்தர்யாமி யார், இப்படிதான் கேள்வி வந்தது. இப்ப எப்படின்னாக்கா, வைஷ்வான சப்தம் இருக்கே அதுல இந்த வைஷ்வான சப்தத்துக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு நிர்ணயம் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சந்தேகம் வருது. ஏன் அது மாதிரி வருது அப்படின்னு சொன்னாக்கா, இந்த சப்தங்கள் இருக்கே ஒவ்வொரு சப்தமும் ஏற்கனவே அதிகப்பாடு சொல்லிருக்கோம், ஒரே சப்தம் பல அர்த்தங்களை கொடுக்கும், லோகத்திலேயே உண்டு. பாஷா பிராதானியனும் மாறும், மொழியில் அதாவது சமயம் சொல்றோம், தமிழ் சமயம் சொன்னா என்ன அர்த்தம், ஜெயின சமயம், புத்த சமயம், மதம்னா அர்த்தமாயிடும். ஆனா சம்ஸ்கிருத சமயம் சொன்னாக்கா காலம்னு அர்த்தம் ஆயிடும். இவ்வளோ ஒரே பதம் தான், மொழியினால பாஷா பேசத்தினால அர்த்தமாகிறது. அதே மாதிரி ஒரே பாஷையிலேயே ஒரே சப்தத்துக்கு பல அர்த்தங்கள் உண்டு. இப்போ வைஷ்வானரன் அப்படின்னு சொன்னாக்கா நாலு விதமான விஷயங்கள்ல வஸ்துக்கள்ல அர்த்தம் ஆகுது. ஒன்று பொதுவா அக்னியை இது சொல்லும், நெருப்புன்றோம் இல்லையா, அதை சொல்லும். அதே மாதிரியாக வைஷ்வானரன்னாக்கா ஜாடராகினுக்கு இல்லையா, அதை சொல்லும். அக்னினா மகாபூதம் சொல்றவங்க, ஜாடராக்னி வயிற்றுக்குள் இருக்கிற அக்னி. மூணாவது வந்து ஒரு தேவதா விசேஷத்தையும் வைஸ்வானரன்றது சொல்லு. அதே மாதிரியாக வைஸ்வானன் அப்படின்னாக்கா பரமாத்மாவையும் சொல்லணும். இப்படி ஒரே சொல் வைஸ்வானன்றது. இந்த வைஸ்வான சப்தத்துக்கு பல அர்த்தங்கள்ல இதெல்லாம் பிரயோகிக்கப்படுறது. இப்படி பிரயோகப்படுத்தினாக்கா எது இதுக்கு அர்த்தம் அப்படின்னு நம்ம வந்து நிர்ணயம் பண்ண முடியலையே. நிர்ணயம் பண்ண முடியாததுனால இதுக்கு என்ன அர்த்தம் சொல்றது, எப்படி வேணாலும் சொல்லுன்னு போயிடலாமே. அதனால வைஸ்வான சத்தத்துக்கு பரமாத்மா தான் அர்த்தம் சொல்ல முடியாது வேதாந்திகளால. அப்படி நீங்க பரமாத்மான அர்த்தம் சொன்னாலே இந்த பிரகரணத்தில் வரக்கூடிய வைஸ்வான சப்தத்துக்கு, அதாவது வைஸ்வான வித்யர்க்கு, இதுல வர்ற வைஸ்வான சப்தத்துக்கு பரமாத்மா அர்த்தம் சொல்ல முடியும், அதுவே உங்களால இங்க சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்கா அந்த மாதிரி இங்க பேதம் இருக்கு. நிறைய விதமான அர்த்தங்களை வைஸ்வான சப்தமானது சொல்லியுள்ளது. ஏன் அப்படின்னாக்கா பாஷகார ரொம்ப அழகா உதாரிக்கிறார். அதாவது ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு வாக்கியத்தை எடுத்து காமிக்கிறார். இப்படி சொல்றதுனால அந்தந்த பிரகரணத்தில் இருக்கக்கூடிய அந்தந்த வாக்கியங்கள்ல இருக்கக்கூடிய அந்த வைஸ்வான சுத்தமானது பல அர்த்தங்களை சொல்லியுள்ளது. வயிற்றுல இருக்கிற அக்னியில பாருங்க, அயம் அக்னி வைஸ்வான ஏன ஏதம் அன்னம் பச்சது,
இந்த வைஸ்வான அக்னி இருக்குது, இந்த வைஸ்வானது அக்னி தான். அந்த அக்னி எது தெரியுமா? ஏன இதம் அன்னம் பச்சது, நம்ம எதை சாப்பிடுறோமோ அதெல்லாம் ஜீர்ணம் பண்ண வைக்கிறது தான் இந்த வயிற்றுக்குள்ள இருக்கிற அக்னி. அப்படின்னுட்டு இங்க வந்து வாக்கியம் வந்து என்ன சொல்லிடுச்சு, வைஸ்வான சப்தத்தை ஜடராக்னு சொல்லிடுச்சு. நம்ம வந்து சில சமயத்துல நம்ம காதல்லாம் கொஞ்சம் அடைச்சுட்டு இருக்க மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு அடைச்சல் கேட்குமா, எனக்கு வந்துருக்கு நிறைய வாட்டி காதல வந்து ஒரு இறைச்சல் ஒரு சப்தம் வரும். இந்த சப்தம் வந்து என்ன தெரியுமோ, நம்ம சாப்பிடுறோம், சாப்பிட்ட உடனே இந்த ஜாடராக்னியானது அதை ஜெரிக்க வைக்கிறது. அப்படி ஜெரிக்க வைக்கிற சமயத்துல அதை வந்து நமக்கு காதல் சப்தமா கேட்கறது, ஒரு இறைச்சல் கேட்கறது. அதனால் இது வந்து வேதம் சொல்ற வாக்கியம், உபனிஷத்து இதை ஸ்பஷ்டமா சொல்றது பிரதாரண்ய உபனிஷத்து. அதனால நம்ம எவன் யாராவன் சாப்பிடுறானோ அவன் வந்து இது அத்தனையும் காதுக்குள்ள கேட்கணும். கண்ணை மூடின்னு பார்த்தோம், காதை மூடி இன்றைக்கு பார்த்தோம்னாக்கா ஒரு இறைச்சல் சப்தம் கேட்கும். அந்த இறைச்சல் தான் இந்த ஜாடராக்னியினுடைய சப்தம். இது வந்து வைஸ்வானரன் வைஸ்வானரன் சொல்லி, அந்த வைஸ்வானரன் அக்னியா சொல்லி, அந்த அக்னியானது வயிற்றுக்குள் இருக்கிற அன்னத்தை ஜீர்ணம் பண்ண வைக்கிறது, ஜெரிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்றது, அதனுடைய சப்தமும் கேட்கும் அப்படின்னு சொல்றது இந்த உபநிடத் வாக்கியம். ஆனால் யார் ஒருத்தவன் சரீரத்தை விட்டு வெளில கலந்துடுறானோ அவனுக்கு இது கேட்கறதில்லை. ஏன்னா அவனுக்கு உடம்பு சம்பந்தம் இல்லையோ இல்லையோ, அதாவது மரணம் வந்துருச்சுன்னா உடம்பு விட்டுட்டு போயிடுறான். அவன் அவன் கலந்து போயிட்டான்னாக்கா அப்போ அவன் காதல அது கேட்காது. யார் இருக்கானோ இந்த சரீரத்துக்குள்ளேயே சாப்பிட்ட உடனே கொஞ்ச நாள் கழிச்சு காதை அடைச்சி பார்த்தோம்னாக்கா ஒரு மாதிரி சப்தம் கேட்குமா. அந்த சப்தமானது எதை சொல்றது அப்படின்னாக்கா, வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய வைஸ்வான சப்தத்தினால சொல்லக்கூடிய அக்னி தான் அது, அது ஜாடராக்னின் பேரு அப்படின்னு இருக்கீங்க. அதனால இதுலயும் இருக்கு. அது மட்டும் இல்ல, வந்து நம்ம சொல்றோம் இல்லையோ ஆகாசம் வாயு அப்புறம் தேஜஸ்ன், அதான் அக்னி மகாபூதம். அஞ்சு மகாபூதங்கள்ல மூணாவது இருக்குது, அந்த மூணாவது கூட சொல்றது அது விஸ்வாத்மா விஸ்வஸ்வா விஸ்வஸ்மா அக்னி புவனாதி தேவாக வைஸ்வானரம் கேதும் அன்னம கிருண்வன் அப்படின்னு சன்னிதம் சொல்றது அது. ஏன்னாக்கா எல்லா உலகத்துக்கும் விஸ்வஸ்மா விஸ்வஸ்மை அப்படின்னு அர்த்தம், இந்த பிரபஞ்சத்துக்கோசரம், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நல்லது வேணுன்றதுனால இந்த வைஸ்வானரனா இருக்கக்கூடிய அக்னி பூதத்தை கொண்டு, அதாவது தேஜோ பூதம் மூணாவது பூதம், அதை கொண்டு சூரியனை வந்து இவெல்லாம் ஆக்கினாலும் தேவதைகள்லாம். ஏன்னா சூரியன் இல்லைன்னாக்கா நமக்கு லோகத்தில் இருக்க முடியாது. ஏன்னா சூரியன் என்னைக்கு உதிக்கிறதோ அதெல்லாம் சுதினமும், சூரியன் உதிக்காட்டாக்க அதுக்கு துர்தினம்னு பேரு. இது துர்தினம் இருக்கு, இந்த துர்தினமா போயிட்டதுனால இந்த சூரியன் உதித்தாதான் நமக்கு சுதினமா இருக்கு, சுதினமா இருக்கு, அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால சூரியனுக்கு இது வந்து வைஸ்வானரன் என்று சொல்லப்படக்கூடிய மூன்றாவது மகாபூதத்தை சூரியனாக தேவதைகள்லாம் பண்ணிட்டா பிரபஞ்சத்துக்கோசரம் அப்படின்னு அர்த்தம், அப்படின்னு அர்த்தம் சொல்லப்படுறது. அதனால முதல்ல சொன்னது ஜாடராக்னியானது வைஸ்வான சத்துத்தான் சொல்லப்படுறதுன்னு. இப்போ இது இருக்கே வந்து இது பூதம் மகாபூதம் இருக்கே மூணாவது மகாபூதம், அந்த மூணாவது மகாபூதமும் இங்க சொல்லப்படுறது, மூணாவது மகாபூதமும் இங்க சொல்லப்படுறது அப்படின்னுட்டு இதுக்கு வாக்கியம் காமிச்சார். அது மட்டும் இல்ல, ஒரு தேவதையும் கூட இது சொல்லுவது, வைஷ்வான்வசிய சுமதோ சியாம ராஜாஹிகம் புவனானாம் அமிதபிஸ்ரீ அப்படின்னு சொல்றது அது. வைஷ்வானன் ஒரு தேவதை இருக்கு, அது தேவதைக்கு அந்த தேவதைக்கு வந்து அதனுடைய சுபமான அதனுடைய அபிப்பிராயங்கள்லாம் இருக்குல்ல, அதான் என்ன அர்த்தம், அதனுடைய கடாட்சத்துக்கு நாங்கள்லாம் லட்சியமாயிடுவோம். பெருமாளுடைய கடாட்சத்துக்குலாம் நம்ம வளரமோ இல்லையோ, அது மாதிரி வைஸ்வானரும் ஒரு தேவதை, அந்த தேவதைக்கு நாங்கள் எல்லாம்
இலக்காகவும் லட்சியமாகவும் அப்படின்னு விஸ்வார சித்தமானது தேவதையில கூட சொல்லப்படுறது. கருவியில ததாத்மன்னே வரதையே அக்னோ வைஸ்வானரோம் பிராப்தியது அப்படின்னு இருக்கு. இந்த வைஸ்வானர் இருக்கானே இவன் வந்து இது இந்த சூரியனாக இருந்துட்டு இந்த லோகத்துக்கெல்லாம் இதுவா இருக்கிறது, பிராணனா இருந்து லோகத்தெல்லாம் பிராணனா இருக்கக்கூடியவன் இந்த விஸ்வரூபன் வைஸ்வானரன் அப்படின்னு சொல்றது. காரகோபன் காரகம் பிரஸ்னோபனிடத்துல சொல்றது சைஸ்வானரோ விஸ்வரூபா பிராணோ அக்னி உதயதே, அவன் தான் பிராணனான அக்னி, எல்லாருக்கும் பிராணனா இருக்கான் இவன் பரமாத்மா. இப்படி ஒரே சப்தம், ஒரே சப்தம் பலவிதமான அர்த்தங்களை சொல்றது. அப்படி சொல்லச்ச எதை விடுறது, எதை ஏத்துக்கிறது, இதுதான் சரின்னு ஏத்துக்க முடியாது, அதனால் நிர்ணயமே பண்ண முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்கிறான். இப்படி கேள்வி கேட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய வைஸ்வானர சித்தமானது ஸ்திரமாக திருடமா நிர்ணயமா ஒரே விஷயத்துல சொல்லப்படுறதில்லை, பலவிதமான சந்தேகங்களோட கூடினது இந்த சப்தம், பல அர்த்தங்களையும் சொல்ல வல்லது. ஆதரனால இதெல்லாம் வந்து இப்படிதான் இருக்கும், பரமாத்மா தான் இது அப்படின்னு சொல்ல முடியாது. சப்தமோ அடையாளங்களோ, சப்தம் வைஸ்வானன்றது எல்லாத்திலையும் ஒரே மாதிரி பிரயோகம் இருக்கு, அந்த அடையாளமும் ஒரே மாதிரி பிரயோகமா இருக்கு, ஒரே மாதிரியான அடையாளம். என்ன அடையாளம் அப்படின்னா, ஒரு பரமாத்மாவுக்கு என்ன அடையாளம் இருக்குமோ அதை ஒரு வாக்கியம் சொல்றது, ஒரு தேவதைக்கு என்ன அடையாளம் இருக்குமோ அதை ஒரு வாக்கியம் சொல்றது, ஒரு ஜாடராஜன் என்ன காரியம் பண்ணுமோ அந்த அடையாளத்தை சொல்றது, ஒரு மகாபூதம் என்ன பண்ணுமோ அந்த அடையாளத்தை பண்றது. பார்த்தோம் பாருங்க, நம்ம சாப்பிட்டோம்னாக்கா இந்த வைஸ்வான அக்னி தான் நமக்கு வந்து ஜெரிக்க வைக்கிறது அப்படின்னா அது ஜாடராஜன் தான் சொல்ல முடியும். அது மாதிரி மகாபூத திருதியம் இருக்கு, மூணாவது மகாபூதம் அக்னி, அதுதான் சூரியனா மாறெடுத்தோ சூரியனா பண்ணிவிட்டா அப்படின்னாக்கா அதனுடைய அவயம் தானே மகாபூதம்ன்றது தேஜஸ், அந்த தேஜஸ்தனுடைய ஒரு அவயம் அம்சம்தான் இந்த சூரியன்றது சந்திரன்றது. எது எதெல்லாம் ஒளியை கொடுக்குமோ பிரகாசத்தை கொடுக்குமோ அதெல்லாம் தேஜோ மகாபூதத்தினுடைய அம்சங்கள், அது ஆயுர்வேத. அது அந்த மாதிரி தேவத்தினுடைய அனுகிரகம் வேணும், அதனுடைய கடாட்சம் வேணும் அப்படின்றது ஒரு லிங்கம், அது அது ஒரு அடையாளம். கடைசியில எல்லாத்துக்கும் பிராணனா இருக்கக்கூடியது விஸ்வரூபன். விஸ்வரூபன் அர்த்தம் பிரபஞ்சத்தையே ரூபமாக உடையவன், பிரபஞ்சத்தையே ரூபமாக உடையவன். அதுதான் இப்ப சொல்லியிருக்கோம் தலை, இந்த சொர்க்கலோகம் இருக்கு அதுதான் தலை, ஆதித்யன் தான் கண்ணு, அந்த மாதிரி பிராணன் தான் இதுவா இருக்கு வாயு, வாயு தான் பிராணனா இருக்கு, ஆகாசம்ன்றது இடுப்பு பகுதியா இருக்கு, வஸ்தின்னு வருவது அது வந்து நாம நீரெல்லாம் வெளியேற்ற மொழியோ அதுவா இருக்கு, கடைசியில பிருத்திவின்றதுதான் பாதமா இருக்கு. இதுக்கு பேர் திரைலோக்கிய சரீரத்தோன்னு வேறு, மூணு லோகத்தையும் சரீரமாக உடையவன். ஏன்னா ஆகாசம் துர்த்து, சொர்க்கலோகம் துர்த்து, பிருத்திவி வந்துர்த்து, அதாவது எல்லாம் உபலட்சணம், நீ லோகங்கள் அனைத்தும் சொல்லப்பட்டதா ஆயிடுறது. இப்படி சொன்னதுனால அத்தனை லோகங்களுக்கும் அத்தனை லோகங்களையும் ரூபமாக உடையவன், அத்தனை லோகங்களுக்கும் அவன் தான் அடையாளம். இப்படி அந்த சப்தம் இருக்கு வைஸ்வானரன் ஒரு சப்தம், அந்த மாதிரி அடையாளங்கள் இருக்கு. இந்த அடையாளங்கள்லாம் அதற்கு வேண்டிய அடையாளங்கள், இவர்கள் அனைத்துமே ஒன்னா சொல்லப்பட்டதுனால இங்க வைஸ்வானர சப்தம் சப்தத்தினால இதம் இத்தம்னு எதையும் சொல்ல முடியாது. பரமாத்மாவைதான் சொல்றதுன்னு சொல்ல முடியாது, அல்லது தேவதையை சொல்றதுன்னு சொல்ல முடியாது, சந்தேகம்தான், எல்லாத்திலையும் சந்தேகமா தான் இருக்கு. அதனால இந்த பிரகரணத்துல வரக்கூடிய வைஸ்வானர சப்தத்தினால பரமாத்மான்னு நிர்ணயம் பண்ண முடியாது. நீங்க போன அதிக இடத்துல ரூபோபன்யாசாத்தியன் சூத்திரம் சொல்லி அங்கேயும் இந்த மாதிரி சிறசிலேந்து ஆரம்பிச்சு பாத பரியந்தம் உருவகப்படுத்தி விஸ்வரூபம் அனைத்து லோகங்களையும் சரீரமாக உடையவென்று அங்கு சொல்லப்பட்டது, அது முண்டகோபனிஷத். இதுவோ வந்து சாந்தோக்கிய உபனிஷத் பிரதான உபனிஷத்துல இது மாதிரி இருக்கு. இது அந்த முண்டகோபனிடத்துல சொல்லப்பட்டது, முண்டகோபனிடத்துல சொல்லப்பட்ட
அந்த பரமாத்மானோட நாங்க ஒத்துக்கிறோம். ஏன்னா நீங்க சொன்னீங்க அக்ஷராது பரதா பரஹா, அது மாதிரி எத்போதையோனும் ஏயா தது அக்ஷரவதியின் மீதே அப்படின்னு சொன்னீங்க, அதனால புரியுது. ஆனால் இங்க அதை மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா அந்தந்த இதுக்கு ஏத்த மாதிரி எல்லா அடையாளங்களும் பிரமாணங்களும் இருக்கு, அதனால இங்க இது இல்லை அப்படின்னுட்டு புறபக்ஷம் வந்தது. அப்போ சித்தாந்தம் அது கிடையாது. என்ன அழகான இது அப்படின்னாக்கா, இங்க வந்து இவன் சொன்னது என்னது, வைஷ்மான சப்தத்துக்கு நாலு விஷயத்துல அர்த்தம் உண்டு, அது மாதிரி அதுக்கு அடையாளங்களும் இருக்குது இந்த வாக்கியங்கள்ல சொல்லிட்டான் புறபக்ஷி. ஆனா சித்தாந்தியும் அப்படி சொல்லல. என்னைக்குமே நல்ல வாட்டு நாங்க சொன்ன வார்த்தை சித்தாந்தத்துல ஆரம்பத்திலே சொல்றோம், முதல்ல என்ன உபக்கிரமிக்கப்படுறது, அந்த ரிஷிகள்லாம் இருக்காளே அவ என்ன கேட்கிறா, கோ நக ஆத்மா கிம் பிரம்ம, எங்களுக்கெல்லாம் ஆத்மா யார், பிரம்மன்றது எது, அதுதான் கேள்வி வந்தது. எங்களுக்கெல்லாம் ஆத்மா யார், பிரம்மன் எதையும் கேள்வி வந்ததுன்னாக்க, இப்போ எங்களுக்கெல்லாம் ஆத்மான்றது யார சொல்லும், சாதாரண ஒரு ஜீவனை சொல்ல முடியாது, ஒரு தேவதையை சொல்ல முடியாது, ஒரு ஜாடகாத்தையும் சொல்ல முடியாது, அல்லது மகாபூதத்தையும் சொல்ல முடியாது, அவைகள்லாம் எங்களுக்கு ஆத்மாவா இருக்க முடியாது. வேற யாரும் இருக்க முடியும், பரமாத்மா தான் இருக்க முடியும். அந்த மாதிரி அங்க பிரம்மான் இருக்கு, கிம் பிரம்ம, எது பிரம்மம் கேள்வி இல்லை. எது பிரம்மன் கேட்டா என்ன அர்த்தம், பிரம்மன்னா என்ன அர்த்தம், பிரகத்வம் பிரம்மணத்துவம் இந்த ரெண்டு குணங்களும் சேர்ந்து எங்க இருக்கோ அது பிரம்மசப்தத்துக்கு அர்த்தம். அதாவது பிரகத்வம்னா தாம் பெருசா இருக்கிறது, யவச்சிருக்கிறதுன்னு அர்த்தம். பிரம்மணத்துவம்னாக்கா தன்னை ஆசிரியதெல்லாம் பெருசாக்கி விட்டுறது. இது பரமாத்மாவுக்கே ஒரு ஏகாந்தமான திருக்கல்யாண குணம், ஜீவனுக்கெல்லாம் வரவே வராது. ஏன் அப்படின்னா நிறைய வாட்டி சொல்லிட்டோம், ஒரு சப்தத்துக்கு நிறைய அர்த்தங்கள் இருந்தாலும் முக்கியமான அர்த்தம் எதுவோ அதுதான் பிரதானமானது, மீதி அர்த்தங்கள்லாம் கவனமாக தான் சொல்லணும், கவனமாக தான் எடுத்துக்கணும். நம்ம சித்தாந்தத்தில் எந்த சப்தம் சொன்னாலும் பிரம்மன் தான் அர்த்தம், அதுலேயும் விசேஷமா வைஸ்வானரங்கள் சப்தம் சொன்னால் சப்தம் சொன்னாக்கா அதுக்கு பிரம்மத்தை தவிர்த்து வேற எதுவுமே அன்வயிக்காது. ஏன் அப்படின்னாக்கா இங்க ஆரம்பமே அதான், நீங்க நாலு அர்த்தம் சொன்னது உண்மை, ஜாடராஜ்யில் சொல்லலாம், மகாபூத திருதயத்தில் சொல்லலாம், தேவதா சேரத்தில் சொல்லலாம், பரமாத்மான்னு சொல்லலாம். ஆனால் அது எல்லா இடத்துலையும் பொதுவா இருந்தாலும் இங்க விசேஷமா என்ன அர்த்தம் அப்படின்னா, கேள்வி என்ன, கோ நக ஆத்மா, எவன் எங்களுக்கு ஆத்மாவாக இருக்கிறான், கிம் பிரம்ம, எது பிரம்மம் அப்படின்னா இங்க கேள்வி வந்தது. அந்த கேள்வி வந்த உடனே அதுக்கு சமாதானம் சொல்லணும். இவ அந்த ஆத்மா எங்களுக்கெல்லாம் ஆத்மானாக்க சர்வ ஆத்மா சர்வ சரீரி பரமாத்மா தான், அந்த பிரஷ்ட சாஸ்திரா நாம் சர்வ ஆத்மா அப்படின்னு வாக்கியம் உள்ள போந்து நம்மளெல்லாம் நியமிக்கிறவன் அவன் சர்வ ஆத்மா, அனைத்து பேருக்கும் ஆத்மாவா இருக்கான்னு அந்தரியான பிராமன் சொல்லியிருக்கு. அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து வைஸ்வான சப்தத்துக்கு ஆத்மான்னு கேள்வி கேட்டுட்டா அதுக்கு அந்த ஆத்மசப்த ஸ்தானத்துல பிரம்மசப்த ஸ்தானத்துல வைஸ்வான சப்தமானது பிரயோகிக்கப்பட்டிருக்கு. கேள்வி ஒண்ணு கேட்டுட்டு பதில் ஒண்ணு சொன்னாக்க விபரீதமா போயிடுவேன், எங்களுக்கெல்லாம் ஆத்மா யாருன்னு கேட்டுட்டு மகாபூதம் சொன்னாக்கா ஒத்துக்கொள்ளுமா, அல்லது கேவல தேவதா விசேஷம்னா ஒத்து வராது, அது மாதிரி ஜாடராஜின்னு சொன்னாலும் வராது. இப்படி வராததுனால இவாளால அந்த அர்த்தமே சொல்ல முடியாம போயிடும். ஏன்னா இங்க பிரம்மன் இருக்கு ஆத்மான் இருக்குது, இன்னொன்னு ஒண்ணு இந்த லோகமெல்லாம் அவனுக்கு சரீரமா இருக்குது. ஏன் அப்படின்னா திரைலோக்கிய சரீரத்தம் சொர்க்கலோகத்தில் ஆரம்பிச்சது தலை, திருவடி வந்து பாதமா சொல்லிடுச்சு பிருதிய, இப்படி பதிவி தான் அவனுக்கு பாதம், சொர்க்கலோகம் தான் அவனுக்கு தலை சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டாக்க என்ன ஆச்சு அப்படின்னா, அனைத்து லோகங்களும் அவனுக்கு சரீரமா இருக்குதுன்னு காமிச்சு கொடுக்கறது. இதுதான் திரைலோக்கிய சரீரத்தம்னு, திரைலோக்கிய சரீரத்தம்ன்றது அவனுக்கு ஒரு கல்யாணம், திரைலோக்கியங்களையும் சரீரமா மூணு லோகங்களையும் சரீரமாக உடைத்ததாயிருக்கு. இந்த பிரம்மமானது மூணு லோகங்களையும்
சரீரமாக உழைத்தா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அது இருக்காது. சரி, அப்படியானாக்கா இப்ப அக்னின்னு சொல்லி கொடுத்தே, அக்னின்னு சொன்னாக்கா அதுக்கு அர்த்தம் என்ன சொல்லுவேன்? நீங்க வந்து பரமாத்மாவை வந்து சொல்ற சித்தாந்தத்துல பரமாத்மா தான் இங்க சொல்லப்பட்டவன் அப்படின்னு நீங்க சொல்லணும். பைஸ்வான பரமாத்மான்னு ஆகட்டும், ஆனா அக்னிஹி அப்படின்னு இருக்கே அதுக்கு என்ன அர்த்தம் சொல்றது? அதுக்கு சொல்ல முடியாது அப்படின்னாக்கா அது இல்லை, இதுக்கு ரெண்டு விதமான அர்த்தம் சொல்றோம். ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா அவன் வந்து யோகம் யோகிக்கம்னு பேர். யோகிக்கம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சப்தத்துக்கு காரண பெயரா சொல்றது. காரண பெயர் எப்படி அப்படின்னாக்கா இப்போ ராமஹா அப்படின்னு சொல்றோம். ராமஹான்னு சொன்னாக்கா ரமைய தீதி ராமஹா அப்படின்னு சொல்றோம். ரமிச்சு வைக்கிறான், ஆனந்தப்படுத்துகிறான், அதனால ராமன்னு பேர். அந்த மாதிரி இங்க அக்னி அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு அர்த்தம் சொல்லணும். எப்படி அர்த்தம் சொல்றதுனாக்கா அக்ரே நயதி அல்லது அக்ரம் நயதி அப்படின்னு சொல்லுங்கோ. ஏன் அப்படின்னாக்கா அங்க அது மாதிரிதான் இருக்கு. அதாவது நம்மள அழிச்சிட்டு போறோம், முன்னுக்கு அழிச்சிட்டு போறோம், முன்னாடி அழிச்சிட்டு போறான்னு என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு நம்மளை வந்து மோட்ச பிரியன்னு அழிச்சுன்னு போயிடுறோம். அக்ரம் நயத்தி, அக்ரம்னா முன்பு. நாம இங்க இருக்கிறது எங்க சம்சாரத்துல உட்காந்துட்டு இருக்கோம். சம்சாரத்துல இருக்கிற நம்மள அவன் என்ன பண்றான்னாக்கா இதுக்கு அழிச்சுன்னு போறோம் மோட்சத்துக்கு. அதனால அவனுக்கு வைஸ்வாசம் அவனுக்கு பேரு, அக்னின்னு அவனுக்கு பேரு. இது யௌகிகமா சொல்றது. ஏன் அப்படின்னாக்கா அந்த விஸ்வேஷம் நரானாம் விஸ்வான் நரான் நயதி அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க. விஸ்வேஷாம் நரானாம் நேதா வைஸ்வானரன் லோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனுஷர்களையும் அனைத்து வர்க்கத்தார்களையும் இவன் முன்னாடி அழிச்சுன்னு போறான். அதனால அப்படி சொல்லிட்டோம்னாக்கா எந்த தோஷமும் வராது நமக்கு. இது யோகத்தினால அர்த்தம். வைஸ்வான சப்தத்துக்கு இந்த மாதிரி அர்த்தம் அது. இப்படி சொன்னாக்கா எந்த தோஷமும் நமக்கு வரதில்லையே. நம்ம சித்தாந்தத்துல அது யௌகிக ரீத்தியா அர்த்தம் சொல்லப்படுறதுனால நமக்கு சரியா போயிடுது. அதே மாதிரியாக இந்த இன்னொரு அர்த்தம் சொல்லலாம், வைசிஷ்டியம்னு சொல்றோம். வைசிஷ்டியம்னாக்கா என்ன அர்த்தம் பாருங்க. ஒரு கடத்தை பார்க்கலாம், பானையை பார்க்கலாம். இந்த பானை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டான். உடனே சொன்னான் நீலோ கடகா அப்படின்னு சொன்னான். நீலோ கடகா கடகான்னாக்கா கட பானின்னு தெரியாது. நீலகான்னாக்கா என்ன அர்த்தம்? கருப்பு அப்படின்னு அர்த்தம். கருப்புன்னு சொன்னாக்கா கருப்பு பானை அப்படின்னு சொல்லணும். இந்த நீலகான்றது கடசப்தத்துல தான் அன்வயிக்கிறது. நீலகான்றது கடசப்தத்துல அன்வயிக்கிறது. கடசப்தத்துல அன்வயிச்சா என்ன அர்த்தம்? நீல நீல நிறத்துடன் கூடியது, கருப்பு நிறத்துடன் கூடியது கடம் அப்படின்னு அர்த்தம். இதான் வைசிஷ்டியம். விசிஷ்டம்னாக்கா கூடி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இதான் விசிஷ்ட அத்வைதம் நம்ம சொல்றோம். இதுக்கு பேர் தான் விசிஷ்ட அத்வைதம். ஒரு பொதுவா ஒரு ஒரு பெண் வரா, ஒரு பெண்மணி என்ன பண்றா தன் கையில குழந்தைய தூக்கிட்டு வரா. குழந்தைய தூக்கிட்டு வச்சு நீங்க சொல்லுவீங்க அவ குழந்தைய தூக்கிட்டு வரா. கொஞ்ச நாள் கழிச்சு குழந்தைய கீழே விட அண்ணன்ட்டு விட்டுடுறா. இப்போ தூக்கின்னு வரைச்ச அவ உடம்புல அந்த குழந்தை இருக்கு அவ்வளவுதான். அதுக்கு சிஸ்டம் இல்லை, தெரிஞ்சிருக்கு. ஆனா ஒரு கர்ப்பிணி ஸ்திரீ வரா, கர்ப்பிணி ஸ்திரீ வரைச்சு அவ வயிற்றுக்குள்ள அந்த குழந்தை இருக்கு இல்லையா. இப்ப வஸ்துவா அவ ரெண்டு பேர் வராள, ஒருத்தர் வராள, அவ வரா, அவ வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்கு. இப்ப ரெண்டு பேரும் ஒன்னா அரைச்சு அங்க இருக்கிறது ரெண்டு பேரா ஒத்தரா? ரெண்டு பேருன்னு சொல்லலாம், ஒத்தர்னு சொல்லிடலாம். ரெண்டு பேரும் சொன்னாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரே உடம்புல ரெண்டு பேரும் சேர்ந்து வரான்னு அர்த்தம். ஒத்தர்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவ வண்டிதான் நேரம் பார்க்கணும், நாம அவ வண்டிதான் நேரம் பார்க்கணும். நம்மாழ்வார் சாய்க்கிறார், கரந்த பாலுள் நெய்யே போல் இவற்றுள் எங்கும் கண்டுகொள். இப்போ பால் இருக்கு, பால் இருந்ததுன்னாக்க பால்ல என்னென்ன இருக்கு? தயிர் இருக்கு, வெண்ணெய் இருக்கு, மோர் இருக்கு,
நெய் இருக்கு, அனைத்தும்தான் இருக்கு. ஆனா நம்மளால பார்க்க முடியுறதா? கரந்த பாலும் நெய்யே போல் இவற்றுள் எங்கும் கண்டுகொள். லோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்கள்லயும் எந்திரமான உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான். அதனாலதான் அவன் விஸ்வரோகனா இருக்கான். அனைத்து பிரபஞ்சங்களையும் அவன் வந்து இறைவன் இருக்கான் இருக்கான். இதுதான் விசிஷ்ட விஷயம்ன்றது. வைசிஷ்டியம் சேர்ந்து இருக்கிறது, வைசிஷ்டியம் இப்படி சேர்ந்து இருக்கிறதுனால இதெல்லாம் சரியா போயிருது. அதாவது இவன் வந்து நம்ம அங்க அண்மை ஏதாவது இதெல்லாம் என்னன்னாக்கா சிலதெல்லாம் வந்து உருவகப்படுத்துறதுன்னு அர்த்தம். உருவகப்படுத்துறதுனாக்கா மன மாதிரி என்ன இருக்கான், மன மாதிரி ஒன்று நம்பின்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவன் மனையும் இல்லை ஆனால் மன மாதிரின்னு என்ன அர்த்தம்? அவ்வளோ திருடமா இருக்கிறவன் அவன். அதனால இதெல்லாம் கற்பனமான ஒரு புத்தியாக வச்சுக்கலாம். எல்லாமே இது ஜலமானது அதுவா இருக்கு, ஆதித்யனானது கண்ணா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அவன் ஆதித்யனான கண்ணான்னு அவ்வளவு பிரகாசத்தோடு கூறினதுன்னு அர்த்தம். இவையெல்லாம் கல்பிக்கப்படுறதுதான். ஏன்னா நம்ம உபனிஷத்து சொல்றோம் வருங்கோ, அப்படின்னு சொல்றோம். இதுல சஸ்யம் விதுரஹா யஜ்ஞஸ்ய, நாம வந்து இந்த நம்மள நாம பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும். பரநியாசம் சமர்ப்பிக்கிட்டு நம்ம வித்வான் அவனே ஒரு யாகம். விதுரோ யஜ்ஞஸ்ய, இந்த யஜ்ஞா இந்த வித்வானான பிரம்மவித்தான ஒரு யஜ்ஞம். அந்த யஜ்ஞத்துக்கு ஆத்மா ஆத்மா இருக்கான ஜீவன் அவன் தான் யஜமானன். சரி, பத்னி இல்லாம எதுமானனால யாகத்தை நட்டிக்க முடியுமா? ஏன்னா பத்னி இல்லாம யாகம் பண்ணக்கூடாது அப்படின்னு. அவனுக்கு பத்னி இருக்கா? யார் தெரியுமா? ஸ்ரத்தைன்னு அவனுக்கு ஒண்ணு இருக்கு இல்லையா, ஒரு தர்மம் ஒரு குணம், அந்த ஸ்ரத்த தான் அவனுக்கு பத்னி. இப்படி வரிசையா சொல்லிட்டு போறது, சொல்லிட்டு போட்டு உரையேவ வேதிகி வக்ஷஸ்தலம் இருக்கு பாருங்க, மார்பு. அந்த மார்பு தான் ஒரு உபாசகனுடைய மார்பு இருக்கு, அதுவே யாக வேதிக்கை. அவனுடைய கேசங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுவே தர்மமா இருக்கு. ஹிருதயம் இருக்க உள்ளுக்குள்ள அதுதான் காரவத்தி அக்னி அப்படின்னு சொல்றது. அது இப்படி வரிசையா சொல்லிட்டு போறது அது. இந்த உபனிஷத் தைத்திரிய உபனிஷத்து இந்த புருஷ வித்தியில இப்படி சொல்லணும் பார்த்தா என்ன அர்த்தம்? இவைகள்லாம் கற்பிக்கப்படுகின்றன. இதுவே ஒரு யாக அங்கமா ஆயிடுறது. தன்னைத்தானே அர்ப்பணிச்சுக்கலாம் இந்த ஜீவன், தன்னைத்தானே அர்ப்பணிக்கிட்டு இவனுக்கு வந்து இதுல இந்த உடம்புல இருக்கக்கூடிய அவயவங்கள் எல்லாம், இவனுடைய குணங்களை எல்லாம், இவனுடைய இந்திரியங்களை எல்லாம் ஒரு யாக அங்கங்களாக உருவகப்படுத்துறது இந்த உபநிஷத்து. அதே மாதிரியாக இந்த பரமாத்மாவுக்கு இந்த லோகத்தெல்லாம் ஒரு ரூபமாக காமிச்சு கொடுக்கிறது நமக்கு இந்த உபநிஷத்து. அதனால எல்லாம் சேர்ந்து இருக்கிறவன் பரமாத்மா. அதனால இதெல்லாம் தோஷமே கிடையாது. அதுதான் இங்க சொல்றது. ஆகவே தன் உடம்புலேயே, தன் உடம்புல இருக்கக்கூடியவரையே கிரியைக்கு அங்க அங்கமா சொல்ற முடியோ. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மார்பு அதை வந்து என்ன பண்றோம்? அதுதான் வேதின்றோம், யாக வேதிகை. அது மாதிரி அதில் இருக்கக்கூடிய கேசங்கள் எல்லாம் இதுவா சொல்றோம், தர்ப்பங்களாக. எப்படியான இதெல்லாம் கற்பிக்கிறோமோ, கிரியைக்கு அங்கமா யாகத்துக்கு அங்கங்களாக கற்பிக்கிறோமோ, அந்த மாதிரியாகவே பரமாத்மாவுடைய ரூபமாக இவைகள்லாம் கற்பிக்கிறோம். அப்படி சொல்றதுனால இந்த வைஸ்வான சப்தமானது ஸ்பஷ்டமாக பரமாத்மாவிலே சொல்லும். ஆக இப்போ இன்னைக்கு வரை என்ன சொன்ன, முதல்ல பூர்வபக்ஷி சொன்னது இந்த அத்தனை கல்பிக்கப்பட்டது, கல்பிக்கப்பட்ட ஒரு வைஸ்வநாத ஆத்மான்றது யாரு அப்படின்னு கேட்டாக்க, நாலு விதமான அர்த்தங்கள் இருக்கிறதுனால அது மகாபூதத்தையோ அல்லது ஜடராக்னியையோ அல்லது ஒரு தேவதையோ அல்லது பரமாத்மாவையோ சொல்லுமே. இதற்கு நீ சொல்ற மாதிரி, சித்தாந்தம் சொல்ற மாதிரி பரமாத்மா மட்டும்தான் சொல்லுன்றது கிடையாது அப்படின்னுட்டு பூர்வபக்ஷி ஆட்சேபிக்கார். ஆனா சித்தாந்தியோ அது கிடையாது. பொதுவாக வைஸ்வார சித்தத்துக்கு பல அர்த்தம் சொன்னாலும் இந்த வித்தியில எங்களுக்கு ஆத்மா யாரு, பிரம்மம் எது அப்படின்னு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்ற சமயத்துல இங்க சொல்லப்படுற வைஸ்வார சித்தமானது பிரம்மபத ஸ்தானத்திலையும் ஆத்மபத ஸ்தானத்திலையும் வைஸ்வானம் சொல்லப்படுறதுனால இது பரமாத்மாவை தான் சொல்லும். அப்படியானாக்கா அக்னின்றதே வைஸ்வானம் சொன்னா என்ன அர்த்தம்
அப்படின்னாக்கா அதுக்கு அர்த்தம் வந்து அக்ரே அக்ரம் நயத்தி நம்மளை முன்னாடி அழிச்சுட்டு போனோம். லோகத்தில் இருக்கக்கூடிய நரன்கள் மனுஷர்கள் இவன் எல்லார் பேருக்கும் நேதாவா இருக்கக்கூடியவன், அழிச்சுட்டு போறவன், வழி காமிக்கிறவன், உபாயமா இருக்கிறவன், பலத்தை கொடுக்கிறவன், எப்படி வேணாலும் யுத்தம் பண்ணுங்க, என்ன அழகா அமைஞ்சிடும் அந்த மாதிரி சொல்லப்பட்டதுனால இந்த விஸ்வான சுத்த வாத்தியன் பரமாத்மா தான். அல்லது வைசிஷ்டம் சேர்ந்து சொல்றது கூடி விசிஷ்டமா சொல்றது நீலோ கிரகா நீலத்து விசிஷ்டா கிரகா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல எல்லா லோகங்களும் அவனோட சேர்ந்துதான் இருக்கு, பிரிக்கவே முடியாது. அது எப்படியா இருக்கும் அப்படின்னாக்கா அட ஒரு கல்பனமாகவும் இருக்கலாம், உருவகப்படுத்துறதாகவும் இருக்கட்டும். நம்ம யாகங்கள்லாம் நம்ம உடம்புல காரபத்தி அக்னி மூணு அக்னிகளை கற்பிக்கிறது, சவணங்களை கற்பிக்கிறது, மனோவர்த்திகள் எல்லாத்தையும் வச்சு எப்படி என்ன கற்பிக்கமோ அந்த மாதிரி இங்க இருந்துட்டு போகட்டும், அதனால தோஷமே வராது. ஆக இந்த பிரகடனத்துல விஸ்வார வித்யா பிரகடனத்துல சொல்லப்பட்டவன் பரமாத்மா தான். அவன் சொன்ன மாதிரி மகாபூதமோ அல்லது ஒரு ஜாடராக்னியோ அல்லது ஒரு தேவதையோ இல்லை அப்படிங்கிறத இந்த முதல் ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிறேன். இது பாருங்க, ஸ்வர்லோகாதித்ய வாதாம்பர சரிதமஹ மஹி ரூபமுர்தாதிபத்யாம் ஜேயோ வைஷ்வானராத்மா ஸ்திரமது விஷயம் சப்தலிங்காதி சாம்யாத் மைவம் பிரம்மேத்யதீதேஹ புவனதனுதயா யோகதஸ்துவக்னிசப்தஹ வைசிஷ்ட்யாத்வா க்ரியாங்கம் ஸ்வவபுஷி பரதீஹி ஆதித்யன் அதுதான் கண்கள், வாதம் அதுதான் பிராணன், அம்பரம் அது வந்து வக்ஷத்திரம் அதான் மத்தியகாலம் இடுப்பு, அது மாதிரி சலிலம் நாமோ இதெல்லாம் போறமே நீரெல்லாம் வெளியேற்றுறமே அது அது. அதே மாதிரி மகி மகின்றதுனால பிருத்வி, பிருத்வி என்ன பூமின்னு அர்த்தம், அதுதான் இந்த ஆறு சொர்க்கலோகம் ஆதித்யன் காற்று ஜலம் அது மாதிரி ஆகாசம் ஜலம் அதுக்கப்புறம் பிருத்வி இந்த ஆறும் சொர்க்கலோகம் தலையா இருக்கும், ஆதித்யன் கண்ணு, வாதமானது பிராணனா இருக்கும், அந்த மாதிரி ஜலமானது நேர்கழிக வஸ்தி ஸ்தானம், ஆகாசமானது எடுப்பு விசேஷம், பிருத்வின்றது பூமியா இருப்போம். இப்படி க்ளப்தி பண்ண இது மாதிரி கல்பனம் இந்த மாதிரி பண்ணி தியேயா வைஸ்வானராத்மா இந்த மாதிரி உபாசிக்க வேண்டியவன் யாருன்னா வைஸ்வானராத்மா. அந்த வைஸ்வானராத்மா யார் அப்படின்னா இங்க ரெண்டு பாடம், ஸ்திர பகு விஷயான்னு ஒரு பாடம், அஸ்திர பகு விஷய அப்படின்னு இன்னொரு பாடம். ஸ்திர பகு விஷய அப்படின்னா விஷயம்னா சந்தேகம், ஸ்திரமான பல சந்தேகங்களை உடையதுன்னு அர்த்தம், அல்லது அஸ்திரமான பல விஷயங்களை உடையது. விஷயம்னாக்க என்ன அர்த்தம், அந்த சப்தத்துக்கு வாக்கியம்னு அர்த்தம், அந்த சப்தத்தினால சொல்லப்படுறது, அந்த சப்தத்துக்கு விஷயமாகுதுன்னு அர்த்தம். அது வந்து நாலு சொன்ன மொழி எப்போ ஒரு ஜாடராக்னி அந்த மாதிரிலாம் சொன்னவேன், மகாபூதம் தேவதை விசேஷம் அல்லது பரமாத்மான்னு அது இருக்கலாம், அஸ்திர பகு விஷயம் அது ரெண்டும் ரெண்டு அர்த்தமும் ரெண்டு அர்த்தமும் யாச்சாக்காரா பண்றா. ஸ்திர பகு விஷயம், விஷயம்னாக்க சந்தேகம், விஷயம் அப்படின்னாக்க அந்த சப்தத்துக்கு விஷயமா இருக்கு. அது வந்து பல அர்த்தங்கள் தான் சொல்லும், ஒரே அர்த்தத்தை சொல்லாது. ஏன்னா சப்தலிங்காது சாமியார், அந்த சப்தம் வைஷ்வானன்ற சப்தமானது அனைத்துலயும் இருக்கு, அந்த மாதிரி லிங்கம் இருக்கு, அடையாளங்கள் அவைகளும் சாமியமா இருக்கு. நாலு பூர்வபக்ஷம், நாலு பூர்வபக்ஷம் கோடி போட்டேன், அதாவது நாலு விதையும் சொல்லலாம் விஸ்வநாத குருத்த, அந்த நாலுமே சப்தம் ஒரே சப்தம் விஸ்வநாத சப்தம், அதில் இருக்கக்கூடிய அடையாளங்களும் நாலு விதமா இருக்கு, ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு அடையாளங்கள் இருக்கு. சப்த லிங்க ஆதி சாமியார், சப்தம் என்ன அந்த மாதிரி அந்த அடையாளம் என்ன, இவைகள்லாம்
இதெல்லாமே ஒரே மாதிரி இருக்கு, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அதனால இந்த மாதிரிதான் சொல்லிட்டு போகணும், எல்லாத்துக்குமே இருக்கட்டும், ஒரே ஒரு விஷயத்துக்கு ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாதது. அப்படி சொன்னோம்னாக்கா தோஷம் வந்துடும். ஏன்னா மீதி சப்தங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லச்சு அந்த அர்த்தத்துக்கு விரோதம் வந்துடும். வெறும் பரமாத்மா தான் சொல்லுவேன்னு சொன்னாக்க அப்ப ஜாடராஜ்யம் இருக்கு, அதுக்கு நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேள்வி வரும். அதனால இந்த இடத்துல வந்து நம்ம சித்தாந்தம் சொல்லிக்கலாம், விசிஷ்ட வேஷேன அக்ரம் நயதி அப்படின்னா நாம சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் பொதுவாக பார்க்கிட்ட ஒரே சப்தத்துக்கு அர்த்தம் பண்ணச்சு ஏற்கனவே சொல்லிருக்க பாருங்கோ ஹரி அப்படின்னா 16 அர்த்தம் இருக்கு. சிவனை சொல்லலாம், பரமாத்மாவை சொல்லலாம், அல்லது சிங்கத்தை சொல்லலாம், குரங்க சொல்லலாம், மானை சொல்லலாம், தவக்கையை சொல்லலாம், எத்தனை இருக்கு. சிவராமாயண சுந்தரகாண்டத்தில் பார்த்தா ஹரீஸ்வரா அப்படின்னு இருக்கும். அனுமானுக்கோ சுக்ரீவருக்கோ சொல்லச்சு, திருவடிக்கு சொல்லச்சு ஹரீஸ்வரான்னு சொல்றாரு. சுக்ரீவ மகாராஜருக்கும் ஹரீஸ்வரான்னு சொல்றாரு வால்மீகி. இப்படி ஒரே ஹரிசப்தம், அது திருவாளின்னு சொல்லணும், அது எல்லாத்துக்குமே சொல்லணும். இப்ப இதுதான் அந்தந்த சந்தர்ப்பத்தின் மூலமா மாத்திக்கலாம். அதனால இந்த வைஷ்ணவ சப்தத்தினால் சொல்லப்பட்டவன் பரமாத்மான்னு நிர்ணயம் பண்ண முடியாது அப்படின்னு புறபக்ஷி. அதுக்கு சமாதானம் சித்தாந்தம் மைவம். அந்த மாதிரி சொல்லக்கூடாது, ஆட்சேபம் பண்ணக்கூடாது. ஏன், ஆரம்பம் எப்படி தெரியுமோ, பிரம்மேத்யதீதே அங்க வந்து கிம் பிரம்ம அப்படின்னு கேட்கிறது. கிம் பிரம்மன்னு அதீதம் அங்க படிக்கப்பட்டிருக்கு. கிம் பிரம்மன்னு கேட்டுட்டாக்கா அந்த பிரம்ம சப்தமானது முக்கியமாக பரமாத்மா கிட்ட தான் அன்வயிக்கும், ஜீவாத்மா கிட்ட அன்வயிக்கவே அன்வயிக்காது. அதனால இங்க வந்து பிரம்ம சப்தத்தினால பரமாத்மா தான் சொல்ல, பரமாத்மா தான் சொல்லப்படுறான். அதனால ஏன்னா வைஸ்வா பிரம்மன் கேட்டுட்டு வைஸ்வானன் ஆரம்பிச்சுட்டு இல்லையோ பதில், அந்த பிரம்மசப்தானத்துல வைஸ்வானன் வந்துடுச்சு, ஆத்மசப்தானத்துல வைஸ்வானன் வந்துடுச்சு. அது மட்டும் இல்ல, ஆரம்பத்துல ஜிஜ்ஞாசாதிகரணத்துல எம்பெருமானார் சாய்கிறார் திரிபாஷ்யத்துல, அந்நத்த தத்குணே அந்நத்த தத்குணே சயோகா கௌபச்சாரிகா அநேகார்த்த கல்பனா யோகா பகவத் சப்தவத் அப்படிங்கிற அந்நத்திர தத்குணேச யோகா. பிரம்மசப்தத்துக்கு முக்கிய அர்த்தம் பரமாத்மா தான், வேற எங்கேயாவது பிரம்மன்னு சொல்றது ஜீவன் கிட்ட சொல்றதுக்கு, அது மாதிரி பரமாத்மா கிட்ட பிரகிருதி கிட்ட இருக்கு, வேதத்துல இருக்கு, பிராமணன்ட்ட இருக்கு அப்படிலாம் சொன்னோம்னாக்கா அதெல்லாம் தத்குணம் லேச யோகா. பரமாத்மாவுடைய குணம் அந்த பிரகத்துன்றது ஏதோ ஒரு அம்சமா அங்க சேர்ந்திருக்கு. இப்படி அம்சமா சேர்ந்திருக்கிறதுனால அது வந்து ஏதோ உபச்சாரமா சொல்றது, கௌனமா உண்மையான அர்த்தத்தை சொல்லலை. அதுக்கு முக்கியமான அர்த்தம் எது அப்படின்னாக்கா பரமாத்மா கிட்ட தான் அன்வைக்கணும் பிரம்மசப்தம், பரமாத்மாவுக்கு தான் அன்வைக்கணும் பிரம்மசப்தம். அந்த பிரம்மசப்த ஸ்தானத்துல வைஸ்வானசப்தம் சொல்லப்பட்டிருக்கு, ஆத்மசப்த ஸ்தானத்துல பிரம்மசப்தம் சொல்லப்பட்டிருக்கு. எங்களுக்கு ஆத்மா யார், எது பிரம்மன்னா அந்த எது ஆத்மாவோ அதுதான் பிரம்மம், அதுதான் வைஸ்வானன் அர்த்தமாயிருக்கு. அதுக்கு அனுகுணமா தான் இப்ப போகணும். அது மட்டுமா புவன கணத்தையா, புவனம் பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் பிரபஞ்சம்லாம் உடம்பா இருக்கு, சரீரமா இருக்கு. அது இருக்கிறதுனாக்கா இவையெல்லாம் சரீரங்கள், அவன் பிரம்மமாக ஆத்மாவாக இருக்கிறான் வைஷ்வானர் அப்படின்னு சொன்னா என்ன எடுத்துனாக்கா சாட்சாத் பரமாத்மாவுக்கு தான் அன்வைக்கிறது. அதனால இவன் வந்து இதுவா சொல்றேன்றது வராது. சாதாரண இடங்களை சொன்னா கூட இந்த மாதிரி முக்கியமான இடத்துல பரமாத்மாவுக்கு தான் அன்வைக்கும். அது சரி அப்படின்னாக்க எப்படி அர்த்தம் சொல்லுவேன் அப்படின்னா யோகதஸ்து அக்னி சப்தா, யோகதஸ்து யோகம் யௌகிகமான அங்க சொல்லிடுவோம். யோகம்னா காரண பெயர், ஒரு வெர்பொல்லியோ கிரியாபதம் ரூட், அதை வச்சு நாங்கள் சொல்லிடுவோம். அந்த மாதிரி சொல்லிட்டோம்னாக்க எல்லாமே சரியா போயிருக்குது. ஏன்னா எல்லாம் நாங்கள் சர்வ சாமானாதிகள் சொல்லிட்டு இருப்போம், எல்லாத்திலையும் பரமாத்மா தான் எழுந்துள்ளிருக்கான்னு சொல்லுவோம். அதனால வைஸ்வர வித்யா பிரகரணத்தில் அக்னிசத்தம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால அக்னம் நயதி இது அக்னி அப்படின்னுட்டு யோக விற்பத்தி சொல்லுவோம். அப்படி யோகம் சொன்னோம்னாக்க யோகம்னா என்ன சேர்க்கறதுன்னு அர்த்தம்,
அக்ரம் நயத்தின் ரெண்டு பதம், அந்த ரெண்டு பதத்தையும் ஒன்னா சேர்த்து விட்டுருந்தோம். இப்படி யௌகிகமா சொல்லிட்டோம்னாக்கா அது பரமாத்மா கிட்ட அன்வைக்கும். அதுதான் இங்க சொல்லப்படுறது. அதனால யோக வித்தத்தினால அர்த்தம் போட்டான். அல்லது வைசிஷ்டியாத்வா, வைசிஷ்டியாத்வா அப்படின்னு அர்த்தம் விசேஷம். அக்னிசப்தமானது யோகத்தினால வரும். அல்லது அக்னி சரீரகன் பரமாத்மா, அதற்குதான் சில விஷயங்கள் சொல்ல போற தெய்வம் சொல்ற அது பாஷ்யசியின் அங்கங்க எடுத்தார், சுபப்பிரகாசிய அங்கங்க எடுக்கிறார், சாட்சாதத்திய விரோதன் ஜெய்வினி அப்படிங்கிறார் தேவினி மகர்ஷி. எந்த சப்தஞ்சனாலும் சாட்சா பரமாத்மா போய் அன்வைச்சிடணும். அல்லது அபரியதான வர்த்தின்னு ஒண்ணு சொல்லுவோம். அபரியதான வர்த்தின்னு என்ன அர்த்தம், நம்ம கிட்ட இப்ப லோகத்துல கடகான்னா பானை வச்சுருந்தோம், பானையை மட்டும்தான் அர்த்தம் பண்ணிக்கிறோம். நாம தேவதத்தனான தேவதத்தனட்டுதான் அர்த்தம் பண்ணிக்கிறோம். உண்மையிலேயே அது அபரியதான வர்த்தி. பரியதானம்னா முடியறது எங்க முடியும், பரமாத்மா கிட்ட தான் முடியணும். எந்த வஸ்து சொன்னாலும் சரி அந்த பரமாத்மா பரியந்தம் அது போகணும். அதுதான் இந்த அபரிசான தீன்றது. அதனால அர்த்தம் பண்ணிவிடலாம். அதனால வைசிஷ்டியம் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சேர்த்து சேர்த்து சொல்றது. இன்னொன்னு ஒவ்வொரு சப்தத்துக்கும் நிறுத்தமா சொல்லணும். யோகத்தினால எந்த சப்தம் சொன்னாலும் பரமாத்மா கிட்ட தான் அன்வைக்கணும். அதனாலதான் நிறுத்தன்றதே வந்தது. நம்ம வந்து விஸ்வ சகஸ்ர நாம சொல்லணும். விஸ்வ சகஸ்ர நாம வியாக்கியானம் பண்ணச்சே நம்ம பட்ட பராசரர், பராசர பட்டர் அந்த மகான் வந்து அழகா பகவத் குணதர்ப்பணம் அனுகிரகித்திருக்கார். சகஸ்ரநாம பாஷ்யம் ஒவ்வொரு சப்தத்துக்கும் யோக சக்தியெல்லாம் காமிக்கிறார், அதுக்கு பிரமாணம் காமிக்கிறார். அந்த மாதிரி அற்புதமா சகிச்சுட்டு போயிருக்க பராசர பட்டர். அதனால அந்த வைசிஷ்டிய விஷயனவா அல்லது இப்படியேவா எடுத்துக்கலாம். அதனால தவறவே தவறே கிடையவே கிடையாது. ஆக இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் நாம கற்பிக்கிறோம். அது மட்டும் இல்ல, கிரியைக்கு அங்கமா இருக்குதான். எதெல்லாம் இவன் இந்த உபாசகன் இருக்கானே இவன் ஒரு யாகம் மாதிரி அனுஷ்டிக்கிறான். அந்த யாகம் மாதிரி அனுஷ்டிக்கிச்ச தன்னுடைய உடம்ப பரமாத்மாவுக்கு அவயவங்களாக கற்பிக்கிறான். அதே மாதிரி யாகத்துக்கும் கற்பிக்கிறான். பரமாத்மாவுக்கு அவயவன் என்ன அர்த்தம், இந்த உடம்பு என் தலையே சொர்க்கலோகம் பரமாத்மாவுக்கு. இந்த மாதிரி வரிசையா சொல்றது அந்த மாதிரி கற்பிக்கிறதா இருக்கட்டும். சோ வபுஷி, சோ வபுஷின்னு தன்னுடைய சரீரத்துல பரதி பரமாத்ம புத்தியை கற்பிக்கிறான். அதே மாதிரி காரபத்தியாதி இருக்கு, காரபத்தியம் காரபத்திய அக்னியா ஹதயம் இது இருக்கு, ஹதயம் வாய் இருக்கே அது ஆகவணி அக்னியா இருக்கு. அதனாலதான் ஹோமம் பண்றது ஆகவணி அக்னியில, வாயில்தான் நம்ம சாப்பிடுறோம் எல்லாத்தையும், அதுதான் நமக்கு தெரிக்கிறது. இப்படி வரிசையா சொல்லிட்டு போறது உபநிஷத். இந்த மாதிரியாக வந்து வைஸ்வான சப்தத்துக்கு அக்னி சப்தத்துக்கு இவைகள்லாம் விசேஷமாக வைசிஷ்டியத்தினாலேயோ அல்லது யோகிகமாகவோ எல்லாம் சொல்லிட்டு போகலாம். அப்படி சொல்லிட்டு போனோம்னாக்கா நம்ம சித்தாந்தத்துல அனைத்தும் தெரியா போகுது. ஆக பரமாத்ம பரம்தான் இந்த வைஸ்வான சப்தம். அது மாதிரி நிர்ணயம் பண்ண முடியும், போர்பட்டு சொன்ன மாதிரி நிர்ணயம் பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடாது. பரமாத்மா தான் இங்க சொல்லப்படுறான்னு நிர்ணயம் பண்ண முடியும் அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சாய்க்கிறார். இவங்கோ சொல்லோகாதித்ய வாதாம்பர சரிலமஹி ரூபமுர்தாதி கிருத்யாம் ஏயோ விஸ்வானராத்மா ஸ்திர பகு விஷயம் சப்தலிங்காதி சாம்யாம் மைவம் பிரம்மேத்யதீதே புவனதனுதயா யோகதஸ்த்வக்னிசப்தஹ வைசிஷ்ட்யாத்வா க்ரியாங்கம் ஸ்வவபுஷி பரதீஹி கார்ஹபத்யாதிதீஸ்தே கவிதாக்கிரசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.